இந்த சரவண பவனில் கூட கூட்டம் இல்லை, ஆனால் இந்த தமிழ்ன்ற பேருக்கு வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது. இவங்களுக்கு வந்து நம்ம ஆதரவு என்றைக்குமே கிடைக்கும். தமிழ் அதோட பவர்ஃபுல் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே கிடைக்காத பொருள் இல்லைன்றாங்க. நான் உங்களுக்கு இப்போது நைட்டில் எடுத்து போடுறேன், எல்லாம் பகலில் எடுத்து போட்டிருப்பாங்க. அல் நகதால் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு போடுறேன். நம்ம தமிழ் இங்கேயே வாழுது. இருண்ணா ஏண்ணா எல்லாத்தையும் நம்ம தமிழ்நாடு ஹோட்டலு தமிழ்நாட்டில் கிடைக்கிற பொருள் எல்லாம் இங்கே கிடைக்கும். இது அப்படியே நடந்துக்கிட்டே நாங்கள் எடுக்கிறோம். அண்டு நமக்கு தமிழ்நாடே பிடிக்கும்ல, அதனால தான் என்னதான் இருந்தாலும் துபாயில் நம்ம ஒரு தமிழ் என்ற பேர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இந்த கடையை எடுக்கணும்னு ரொம்ப நாள் இது. இன்னொன்று இங்கே அல்நகதால் நம்ம தமிழ் ஹோட்டலாம் நிறையா இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை சும்மா இப்போதைக்கு நான் எடுக்கிறேன். இது மினிமார்ட். இங்கே தமிழ்நாட்டில் என்னென்ன கிடைக்குமோ எல்லாம் கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இதை அவுட்ரோட முடிக்கிறேன். இது கொஞ்ச நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சரவண பவன் இதெல்லாம் சேர்த்து ஒன்றை தான் போட போகிறேன். போட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதுதான் நம்ம சென்னையில் இருக்க சரவண பவனோட நிலைமை. உள்ளே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆள் கிடையாது. எல்லாம் ஒன்லி கஸ்டமர்ஸ் ஒன்லி ஏர். அதனால் நாங்கள் துபாய் வந்துட்டு இந்த சரவண பவன்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை. இந்த வரேன் இதுதான் நம்ம சரவண பவன் ஹோட்டலு. நீங்கள் சென்னையில் எல்லாம் போய் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் பேட் இங்கே சாப்பிட்றதுக்கால இல்லை. அங்கே ஹோட்டலில் வேலை செய்கிறவர் மட்டும்தான் சாப்பிட்றாரு. இது ஒரு பெஸ்ட். இது இதையும் ட்ரை பண்ணுவோம். அடுத்தது இதையும் நம்ம போடுவோம். இது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன. இவங்களோட பிரான்ச்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லா பிரான்ச்லையும் ஓடுமான்னு தெரில, ஆனால் இங்கே ஓடல. டன். இதுதான் இந்த சரவண பவன் இருக்க ஹோட்டலோட பார்க்கிங் எல்லாம். நம்ம ஊரில் எல்லாம் இந்த சாம்பார் கீம்பார் நம்ம எல்லாம் போய் சாப்பிடுவோம். இங்கே நம்ம சரவண பவன் நோ என்ட்ரி, நோ போகிறது கூட உள்ள ஆள் இல்லை. பார்த்தேன். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆலினால் தமிழ் சேனல். நீங்கள் சென்னையில் வந்தீங்கன்னா இந்த சரவண பவன் கும்பலாக இருக்கும். பட் இங்கே சரவண பவன் மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது ஒரு சரவண பவன் ஹோட்டல். சரவண பவன்னா இங்கே சென்னையில் இருக்குல்ல, அவங்களோட பிரான்ச். எத்தனை பிரான்ச் இருக்குதுன்னு காட்டிருக்காங்க பாரு. துபாயிலையும் உங்களை வந்து ஒரு சரவண பவனை காமிச்சிட்டேன் அந்த திருப்தியோட. ஆனால் உள்ளே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. 7:30 ஓப்பன் ஆகும், நாளைக்கு வரோம், நாங்கள் சாப்பிட்றோம் போகிறோம்.